வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவிக்கு ரேஷன் கடைகள் மூலம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்டாங்க. அதில் என்ன எழுதிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவி ஃபோட்டோ வந்து கட்டாயமாக மாற்றணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் தகுதியானவர்களை தேர்வு செஞ்சு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும், தகுதியானவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கான பயனாளிகள் வந்து தேர்வு செய்து அதற்கு பின்னர் இந்த திட்டம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நடக்க இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் முடிந்ததற்கப்புறம், உள்ளாட்சிகள் முடிந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களில் இந்த 1000 ரூபாய்க்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பயனாளர்கள் பட்டியல் வந்து எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயனாளர்கள் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் நிதியுதவி திட்டம் வந்து ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல் வெளியாகிருக்கு. அதாவது வங்கி கணக்கு மூலம் இல்லாமல் ரேஷன் கடைகள் மூலமாக ரேஷன் கடை ஸ்கேன் பண்ணி மாதம் மாதம் 1000 ரூபாய், அதாவது 4000 ரூபாய் நிவாரண நிதி எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி மாதம் மாதம் 1000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் தகுதியான பயனாளர்கள் வந்து எதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துபவர்கள், அதாவது 100 யூனிட்டுக்குள்ள மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது வந்து வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், ஏழை எளிய குடும்பங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமுதாயத்தின் அழிவடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான பட்டியல் வந்து தயார் நிலையில், அதாவது பயனாளிகள் வந்து தேர்வு செஞ்சு முடிந்து விட்டதாகவும், இதற்கான பட்டியல் முதல்நிலை பட்டியல் வந்து வெளியிட, அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடைகள் மூலமாக தான் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதாவது 4000 ரூபாய் நிவாரணத் தொகை எப்படி கொடுத்தாங்களோ அதன்படி அதே மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. 55 வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகிருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.